அந்த பஸ்கா ஆட்டை சாப்பிட்டார்கள் ஆட்டின் மாம்சத்தை சாப்பிட்டார்கள் யாத்திராம பன்னெண்டாம் அதிகாரத்தில் எகிப்திலிருந்து வெளியில் வரத்துக்கு முன்னாடி நியாபகம் உங்களுக்கு அந்த மாம்சத்தை சாப்பிட்ட பிறகு என்ன ஆச்சு அவங்களுக்கு என்னமோ ஆச்சு எப்படியோ சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது எப்படியோ ஆச்சுங்க அது என்ன காண்பிக்கிது சிலுவைலையே சு நமக்காக செய்தவைகளை நம்பினால் கண்டிப்பாக சுகம் பெற்றுக்கொள்வீர்கள் எப்படி நடக்கும்னு கேட்டால் சொல்ல முடியாது என்னால் எப்படியோ நடக்கும் ஆனால் நடக்கும் நிறைய பேர் வந்து எப்படி நடக்கும்ன்றதுலேயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எங்க நான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கேங்க இதுலேருந்து எப்படி என்னை மீள்வார் எப்படி எப்படி என்னை மீட்டு எடுப்பார் கர்த்தர் ஏன் வரி பண்ணிக்கிறீங்க எப்படி நடக்கணுன்றதை நீங்கள் யோசித்து பார்க்கவே தேவையில்ல அது உங்கள் பிரச்சனையே கிடையாது எப்படி நடக்கணும்ன்றது அவர் நடத்துக்கு நடத்திக்குவார் அது அவருடைய பிரச்சனை நாம் என்ன நம்ப வேண்டும் நடக்கும் எப்படியோ நடக்கும் நடந்தே தீரும்